புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கட்டி முடிக்கப்படாமல் பழுதடைஞ்சிருக்கக்கூடிய சமுதாய நலக்கூடத்துக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்தும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய புதுநகரில் அரசாங்கம் சார்பில் சமுதாய நலக்கூடம் கட்டும் பணி கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கட்டுமான பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டு இப்போ அந்த கட்டிடங்கள் பாழடைஞ்சு போயிருக்கு. இதையடுத்து அரசாங்கத்தோடைய பணம் இந்த மாதிரி வீணடிக்கப்படுறதை கண்டிச்சும் சமுதாய நலக்கூடத்தை முழுமையாக கட்டி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வலியுறுத்தியும் உழவர்கரை தொகுதி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் சார்பில் சமுதாய நலக்கூடத்துக்கு மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்தும் போராட்டம் நடைபெற்றிருக்கு. இந்த போராட்டத்தில் கலந்துகிட்ட 30க்கும் மேற்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சியினர் மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்திட்டு கட்டிட பணியை முழுமையா முடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பியிருக்காங்க.